யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு டிராஃப்டை பாஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டிராஃப்ட் எதை பற்றினதுன்னா சாங்ஷன் போடுறாங்க இல்லையா அதை பற்றி தெளிவாக பேசி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிராஃப்டை பாஸ் பண்ணிக்கிறாங்க அதில் என்னென்னா இந்த யூஎன்எஸ்சியில் வந்து பர்மினென்ட் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு மீட்டிங் நடக்கும் இந்த சாங்ஷன் போடுறக்கூடிய நாட்கள் குறிப்பாக ஈரான்னு வச்சுக்கோங்களேன் வாங்க பேசலாம் வாங்க அப்படிங்கிறது போல யூஎன்ஏஸ்சி கூப்பிட்டாங்க அப்படின்னா ஐநா சபையில் வச்சு பேசும்போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் டு ஃபார்மேட் தான் ஓப்பன்லாம் இல்லை ஏன்னா டெமோக்ரஸி அப்படி தான் வேலை செய்யும் எல்லாம் மூடி வச்சுட்டு பேசினா தான் ஏதாச்சும் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் வந்து க்ளோஸ்டு ஃபார்மேட்டில் ஒரு மீட்டிங் நடக்கும் தேவைப்பட்டால் வேறு நாடுகள் எல்லா ஒத்துக்கும் பட்சத்தில் வேறு நாடுகளையும் விடுவாங்க எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த சாங்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லிபரல் பண்ணுறதுக்கும் இல்லை சாங்ஷன்ஸை பற்றின விஷயங்களை பேசுகிறதுக்கும் மேபி ஸ்ட்ரெந்தன் பண்ணுவாங்களா இருக்குமோ ஏன்னா ஒரு டிராஃப்ட் பாஸ் ஆகுது அதில் ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம பாஸ் பண்ணிடுவோம் எல்லா நாடுகளும் ஆனால் உள்ளே வந்து வேறு மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு வச்சு குத்தி விட்டாங்கன்னா ஆகும் அப்படிங்கிற தெரில பட் ஆனால் ரஷ்யா தரப்பு வந்து நன்றி எதிர்ப்புக்கிறாங்க ஆமாங்க இதை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது போல் ஸோ ரஷ்யா மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய சாங்க்ஷன் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாடுகள் மேலே சாங்க்ஷன் போட்டிருக்கிறாங்க அமெரிக்கா அதனால் யூஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க ஏங்க நம்மளோட டாலரோட பிரச்சனையாக இருக்குங்க டாலருக்கு அதனால் எதாவது பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை இந்த ஐநா சபையை வச்சு காய்நகர்த்துறாங்களோ ஐநா சபையில் இது போல் சாங்ஷன்லாம் போடுறது வந்து தப்பு அப்படிங்கிறது போல் கூடி உக்காந்து பேசிக்கிறோம்ப்பா ஐநா சபையில் உக்ரைன் அதனால் என்ன பண்ணுறது சாங்ஷன்லாம் கொஞ்சம் ரத்து பண்ணிடலாம் லிபரல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்களா இல்லை எல்லாரும் உட்காந்து கண்டிப்பாக சாங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ட்ராஃப்ட்டு பாஸ் ஆகிருக்குது க்ளியரான விஷயங்கள் ஏதாவது கிடச்சிதுன்னா பார்ப்போம் ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிறாங்க இல்லையா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பேசுவாங்க இல்லையா ஸோ அதனால் என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அவுட் புட்ஸ் இதனால வருது அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ வந்து ஜெர்மனி தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க முன்னாடி அப்படி ஆனால் இப்போ ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனோட சான்சலரான ஓலாஃப் கோல்ஸ் அவர்கள் இருபதாம் தேதி ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லரை வந்து அசாசின் பண்ணுறதுக்கான எ அட்டம் நடந்தது இல்லையா அதுக்கான எண்பதாவது ஆனிவர்சரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த டைமில் சொல்லிக்கிறாரு எழுவத்தொம்போது வருஷம் ஆச்சு இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சு எழுவத்தொம்போது வருஷம் ஆயிடுச்சு யூஎனில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து எழுவத்தொம்போது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்படி இருக்கும்போதும் உக்ரைன் வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக போர் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து நம்மளால் செலப்ரேட் பண்ண முடியல வரலாறில் வச்சு பார்க்கும்போது உக்ரைனுக்கு உதவ வேண்டியது அவசியம் ஜெர்மனி அப்படிங்கிறவங்களும் சொல்லிக்கிறாங்க அதில் நிறையா விஷயங்கள் பேசிக்கிறாரு பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் மட்டும் இதை நம்ம எடுத்து பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை பாதியாக குறைச்சிக்கிறோங்க அப்படின்னு இருக்காங்க ஏங்க வரலாறு எடுத்து பார்க்கும்போது நீங்கள் உக்ரைனுக்கு உதவுறது அவசியம்னா இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்ட்டில் பண்ணியிருக்கணும் இல்லை கொடுத்ததை அப்படியே செய்கிறதா செய்யணும் ஏன்னா டிக்ரீஸ் பண்ணுறீங்க இதுதான் உதவியா அப்படிங்கிறது போல் கேட்க தோணுது மேபி இது கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா ஆயுதங்கள் கம்மி பண்ணால் தானே உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அதுக்கான நல்லதை செய்கிறாங்களோ ஜெர்மனி அப்படிங்கிறது உள்ள கேள்விகளில் சில அனலிஸ்ட் தரப்பில் இருக்குது அதுக்கான பதில் தெரியலை ஜெர்மனி தரப்புலேருந்து எதாவது வந்ததுன்னா தான் தெரியும் இந்த பீர்பாக் அவர்கள் கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க தரப்புலேருந்து ஏதாவது வருதா அதுக்கான பதில் வருதா அப்படிங்கிறது பார்ப்போம் அப்புறம் இந்த ஜெர்மனின்னு சொல்கிறதுனால இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் நேத்திக்கு அதாவது இருபதாம் தேதி ஜூலை இல்லை அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த பெலரூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் சிட்டிசனுக்கு மரண தண்டனை வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு கிருமி நலுங்க அதனால் நாங்கள் பிடிச்சி ஜெயிலில் போகிறோம் அப்படின்னு சொன்னதனால ஜெர்மனி தரப்புலேருந்து கவலைகளை தெரிவிச்சிருந்தாங்க கவலையாக இருக்குங்க எங்களோட சிட்டிசனுங்க அப்படிங்கலாம் சொன்னதுனால சரி ஓகே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு பெலரூஸ் தரப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க அது வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு அப்படியே எல்லாம் கதவை சாத்தி வச்சுட்டு பேசுவாங்க நீங்கள் இவரை கேட்குறீங்க பதிலுக்கு நாங்கள் ஒரு நபரை கேட்குறோம் அப்படிங்கிறது போல இருக்குங்க எங்கள் பெலரூஸு எங்கள் குழந்தைய வேறு கடத்தி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஜெர்மனிக்கிட்டேருந்து அப்படிங்கிறது போல் கேட்டு பெலரூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்களாம் பார்ப்போம் எதாவது நல்லது செய்யுங்க எங்களுக்கு அப்படிங்கிறது போல் நம்மளும் ஒரு கோரிக்கையில வச்சு பார்ப்போம் பெலரூஸ் ஏதாவது நல்லது செய்கிறாங்களான்னு கேட்குறதுன்னு கேட்குறீங்க அதையும் சேர்த்து கேட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது போல் ஏதாவது நன்மை நடந்ததுன்னா நல்லது தானே ஸோ அதனால் போல விஷயங்கள் பேலருஸ்க்கு ஜெர்மனி நடக்குது ஸோ பேசுறதுக்காக கூப்பிட்ருக்குறாங்க பேச வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஜெர்மனி இப்போ இறங்கி வரணும் இல்லையா ஜெர்மனி ஒரு படிக்கட்டு கீழே ஸோ இறங்கி வராங்களா என்னங்கிறது பார்ப்போம் இல்லை என்னமோ பண்ணிக்குப்போம் அப்படின்னு விட்ருவாங்களா அப்படி ஓட முடியாது மக்கள் மனசில் ஒரு வடுவா அது பதிஞ்சிரும் சான்ஸ் இருந்தும் இவர் ஏன் விடாமல் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது போல் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அரசாங்கங்கள் பேசி அவரை காப்பாற்று போகிறாங்களா ஜெர்மன் சிட்டிசனை அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்தது உக்ரைனுக்கு உதவுறதுக்கான விஷயங்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இல்லையா அவர் தடவை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துருக்குது அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்கா உக்ரைனுக்கு உதவுறதுலேருந்து பின்வாங்கினாலும் இருபது நாடுகள் உக்ரைனுக்கு உதவுவோம் அப்படின்னு சபதம் எடுத்துருக்காங்க அதனால் உக்ரைனுக்கு உதவுவதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போதில் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது ஆண்டனி பிளங்கன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பலரும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது போல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேலே போடக்கூடிய சாங்ஷன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் உக்ரைனுக்கு உதவாமல் கூட போயிடலாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஆனாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியுமானால் முடியாது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நேரடியாக உதவ மாட்டாங்களே தவிர நாட்டோக்கு உதவுறேன் அப்படிங்கிறது போல ஆயுதங்களை நேட்டோக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நேட்டோ வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கும் அது மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அமெரிக்கா வந்து நாங்கள் உதவலைங்க ரஷ்யா அவங்க பாருங்கள் அவங்க பண்ணுறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல் அவங்க சொல்லிடுவாங்களே தவிர இந்த போரை இன்னும் ஒரு ஃப்ரீஸ்டு மோடு சீஸ் ஃபயர் கிடையாது ஆனால் ஃப்ரீஸ்டு வாரம் மாற்றுறதுக்கு பார்ப்பாங்க ஆல்ரெடி ரஷ்யா தரப்பில் ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோ டா டாட்டாய் வச்சால் கூட அது கொஞ்சம் முன்னேறி இருக்குது ரஷ்யா அந்தளவுக்கு ஸ்லோவாக வந்துட்டு இருக்கானே இப்போ வந்து கொஞ்சம் வேகமாக முன்னேறுறாங்க இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் போய் பிடிக்கிறாங்களோ பிடிச்சதுக்கப்புறமா போர் தான் அது நிற்காது சீஸ் ஃபேர் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே ஒரு குண்டு வெடிப்பு இங்கே ஒரு குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது போல் காதில் கேட்டுக்குமே தவிர டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க உக்ரைன் வந்து உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க சில டெரிட்டரிஸை ரஷ்யா வந்து சில டெரிட்டரிஸை எடுத்துக்குவாங்க பேச்சுவார்த்தை இருக்காது சமாதானம் இருக்காது சீஸ் ஃபயரும் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனால் ஒரு ஃப்ரீஸ்டு மூடுக்கு போயிடும் ஆனால் போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போர் தான் இருக்கும் இத்தனை வருஷமாக நடக்குதுங்க போர் அப்படின்னு பின்னாடி பேசிக்கலாம் அது போல் ஒரு விஷயத்துக்கான ஒரு விஷயமாக போக ஆரம்பிக்கும் யூரோப்பியன் யூனியன் அதுக்கப்புறம் சாங்ஷன் விட்டு லிபரெல்லாம் போக ஆரம்பிப்பாங்க சில பல சாங்ஷன் இருக்கும் ரஷ்யா மேலே ஃபுல்லாக போகாது பட் ஆனால் இது போல தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வந்து ரெண்டாவது அரசால் பொருஷலாக பேசிக்கிறாங்க இதுவும் ஒரு வதந்தி நடக்குதா என்னன்னு தெரியல நடந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம செந்தல் டிஃபென்ஸ் சேனலில் வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வு கொடுக்கணுமா இல்லையா ஸோ விழிப்புணர்வு நம்ம கொடுத்துக்கணும் இது போல் அமெரிக்க தரப்புலேருந்து ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணி உக்ரைன் தோக்கலிங்க சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க தோக்கவே கிடையாது சண்டை இருக்காங்க அவங்களோட டெமோக்ரஸிக்காக அவங்க இருக்கிறாங்க அதே சமயம் ரஷ்யா அவங்களுக்கு வேணுங்கிற டெரிட்டரிஸ் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே நிற்கிறோங்க எங்களுக்கு டொனஸ் குலுகான்ஸ் மக்கள் வந்து ஃப்ரீடம் வேணுன்னு கேட்டாங்க வாங்கி கொடுத்தாச்சு பகுதிகள் எடுத்தாச்சு உக்ரைன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சும்மா சும்மா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒரு தீவிரம் இப்போ எப்படிங்க ஜம்மு காஷ்மீரில் நடந்துருக்குது அது போல் வச்சுக்கலாமா அது போல் நடக்கும் அப்படிங்கிறது போல் புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரீஸ்ட் மோடு தான் ஆனால் இங்கே கூட சீஸ் ஃபேர் அக்ரிமெண்ட்டு அது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த பகுதியில் அது போல் எதுவுமே இருக்காது எந்த ஒரு அக்ரிமெண்ட் எதுவும் பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க இது எனக்கே தான் இருக்குது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது தெளிவாக சொல்ல முடியாது ஏன் நாட்டில் தேர்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் வரும் இல்லையா அப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில நபர்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இது ஒரு வதந்தி தான் நம்ப வேண்டாம் விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சிக்கலாம் இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கூட மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா நல்லாயிருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பாய்